தமிழ் வணக்கம். உலக வரலாற்றில் இன்று ஒரு முக்கியமான நாள். இஸ்ரேலுக்கு எதிரான போர்க்குற்ற விசாரணைகள் இன்று சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்ற ஒல்லாந்தினுடைய தலைநகர் ஹேக்கில் ஆரம்பமாகி இருக்கின்றது. இஸ்ரேல் நடத்தியிருப்பது மனித படுகொலைதான் என்று தென்னாப்பிரிக்கா நாடு வழங்கிய அந்த முக்கியமான குற்றச்சாட்டுகள் இப்பொழுது நீதிபதிகளினுடைய விசாரணைக்கு வந்திருக்கின்றது. உலக தொலைக்காட்சிகள் இதை கேட்டு அலறிக்கொண்டு இருக்கின்றன. இதுவரை காலமும் போர்க்குற்றம் இழைத்துவிட்டு காதில் பூச்சுற்றி ஓடலாம் என்று கருதிய நாடுகளுக்கு எல்லாம் சவுக்கோ சவுக்கடியான ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கின்றது. தென்னாப்பிரிக்கா என்ற நாடு ஐக்கிய நாடுகள் சபையால் செய்ய முடியாத ஒரு விடயத்தை குறுக்கு வழியால் வந்து செய்திருக்கின்றது என்று தென்னாப்பிரிக்காவினுடைய திறமையை பல அறிஞர்கள் போற்றுகின்ற காட்சிகளையும் உலக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று நடைபெறுகின்ற விசாரணை தென்னாப்பிரிக்காவின் தரப்பில் இருந்து தங்களுடைய காரணங்களை அடுக்கி செல்ல இருக்கின்றார்கள். இது சரிதானா என்பதை நாளை இஸ்ரேல் விளங்கப்படுத்த வேண்டும். இதுவரை காலமும் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக 75 வருடங்களாக இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதல்களும் அதனால் வருகின்ற விளைவுகளுக்கு போர்க்குற்றத்தில் தண்டனை அனுபவிக்காமலும் லைசன்ஸ் பெற்ற ஒரு தாக்குதல் போல இஸ்ரேல் நடந்து கொண்டிருக்க ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் அமெரிக்கா அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்க இந்த விவகாரங்களுக்கெல்லாம் மூடுவிழா நடத்தியது போன்ற ஒரு நிகழ்வாக இது இருப்பதுதான் வரலாற்று முக்கியத்துவம் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். தென்னாப்பிரிக்காவை பொறுத்தவரையில் மனித படுகொலை என்று கூறுகின்றது. இதற்கான காரணங்கள் முதலாவது வைத்தியசாலைகள் மீது திட்டமிட்ட குண்டு வீச்சுகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இரண்டாவது பாலஸ்தீனர்கள் என்கின்ற இனத்தை குறியாக வைத்து அவர்களுடைய மொழியை குறியாக வைத்து அதை துடைத்தருகின்ற வேலைகளை ஒரு நிகழ்ச்சி திட்டமாக இரகசியமாக தயாரித்து இஸ்ரேல் செய்கின்றது என்பதை இஸ்ரேல் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் கூட அதனுடைய செயல் ஒரு இன சுத்திகரிப்பு நடவடிக்கையாகவே இருக்கின்றது. ஆகவே இது சர்வதேச போர்க்குற்றம் ஆகும் என்று தென்னாப்பிரிக்கா பல காரணங்களை ஆதாரங்களுடன் அடுக்கடுக்காக அடுக்கி வைத்திருக்கின்றது. அறிக்கையை படிக்கின்ற பொழுது அதை உடைத்து வெற்றி பெறுவது என்பது சர்வசாதாரணமான ஒரு விடயம் போல தெரியவில்லை. மேலும் இஸ்ரேலிய படைகள் தனித்தனியாக இழைத்த குற்றங்கள் பல உண்டு. இவற்றை சர்வதேச மன்னிப்பு சபை, சர்வதேச மனித உரிமை கவுன்சில் ஆகியன தனித்தனியான அறிக்கையிட்டு போர்க்குற்றமாக சமர்ப்பித்திருக்கின்றன. இதில் முதலாவது இஸ்ரேல் ஒரு குடும்ப தலைவரை அவருடைய மனைவி பிள்ளைகள் இருக்கின்ற இடத்தில் தெருவில் வைத்து சுட்டிருக்கின்றது இஸ்ரேலிய ராணுவம் என்று நாம் கூறவில்லை, மனித உரிமை கவுன்சிலே கூறி அந்த குற்றச்சாட்டை ஆவணப்படுத்தி பலரிடம் வாக்குமூலம் பெற்று ஒளிப்படங்கள், குரல் வாக்குமூலம், எழுத்து வாக்குமூலம் என்பவற்றை சமர்ப்பித்து போர்க்குற்றம் தான் என்று கூறியிருக்கின்றது. ஏனென்றால் ஒரு குடும்ப தலைவரை சுட்டுக் கொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு அதற்கான லைசன்ஸை வழங்கியவர் யார்? இவ்வாறு நீங்கள் செய்த செயல் காரணமாக அந்த குடும்பம் வரலாற்றில் ஆறாத துயரல்லவா சுமக்க போகின்றது. அந்த உளவியல் பிரச்சனை தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட போகின்றது. இதற்கு இஸ்ரேல் பொறுப்பு என்று தென்னாப்பிரிக்கா மனித உரிமை கவுன்சிலே கூறியிருக்கின்றது. இரண்டாவதாக வைத்தியசாலைகள், பாடசாலைகள் போன்ற இடங்களில் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. பாடசாலைகள் சாதாரண பாடசாலைகள் அல்ல. ஐக்கிய நாடுகள் சபை நடத்திய பாடசாலைகளில் அகதிகளாக ஒதுங்கியவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இதுவரை 23,000 மேல் மரணம் அடைந்திருக்கின்றார்கள். இந்த 23,000 பேரும் ஹமாஸ் உறுப்பினர்கள் அல்ல. மரணித்தவர்களில் 8,500 பேர் சிறு பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். இந்த பிள்ளைகளுக்கும் போருக்கும் எந்த சம்பவமும் கிடையாது. 90% பிள்ளைகள் பட்டினியில் கிடக்கின்றார்கள். கர்ப்பிணி பெண்களே ஒரு நேரம் உணவுடன் இருக்கின்றார்கள். உணவை வருவதை இஸ்ரேல் தடை செய்கின்றது. பட்டினி, குடிநீர் இல்லாமை, காலரா போன்ற பல்வேறு நோய்களினால் ஓர் இனம் முற்றாக அழியக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி திட்டமானது நடத்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக இது சர்வதேச போர்க்குற்றம் தான். இது ஹமாஸை பிடிக்கின்ற வேலை அல்ல, ஒரு இனத்தை அழிக்கின்ற வேலை என்று தென்னாப்பிரிக்காவினுடைய அறிக்கை கூறுகின்றது. இதை மறுக்க வேண்டிய பொறுப்பு இஸ்ரேலிடம் இருக்கின்றது. இஸ்ரேலினுடைய தரப்பில் இருக்கின்ற நாடுகளுக்கும் இது அதிர்ச்சியாகவே இருக்கும். ஏனென்றால் இதுவரை உலக வரலாற்றில் போர்க்குற்றத்தினால் அழிக்கப்பட்ட இனங்கள் அதிகமாக சிறுபான்மை இனங்களாக நாடில்லாதவர்களாக இருப்பார்கள். அவர்கள் போர்க்குற்ற நீதிமன்றம் சென்றால் நாடுகள் அவர்களை பிரித்து மேய்ந்துவிட்டு போய்விடும். இப்பொழுது நாட்டிற்கு எதிராக ஒரு நாடு போர்க்குற்ற நீதிமன்றத்திற்கு நானே வருகின்றேன் என்று வந்திருப்பதுதான் உலக நாடுகளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. இதில் இருக்கின்ற முக்கியமான விடயம் என்னவென்றால் தென்னாப்பிரிக்கா நாடு ஏற்கனவே மனித உரிமை மீறல்களை சந்தித்து அதிலிருந்து போராடி வெளியே வந்த நாடு. அந்த வகையில் இந்த நாடு முன்வந்து இப்பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக சென்றிருப்பதானது ஒரு வழியாக இருக்கின்றது. ஆனால் இதுபோல இப்பொழுது மேலும் பல கொடுமைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவற்றை நாடுகள் தான் நடத்தி கொண்டிருக்கின்றன. இந்த நாடுகளுக்கு எதிராகவும் இனிமேல் போர்க்குற்ற நீதிமன்றத்திற்கு தனிப்பட்ட நாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நாடுகளே இப்படி வருகின்ற காரணத்தினால் எதிர்காலத்தில் போர்க்குற்றம் இழைத்து ஆக்கிரமிப்பு செய்யலாம் என்று காத்திருப்போருக்கு விழுந்திருக்கின்ற ஒரு இமாலய இடியாக இது இருக்கின்றது. இது சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு, மனித உரிமைகளை இழந்து அடிமைகளாக வாழுகின்ற மக்களுக்கு ஒரு விடிவை கொடுக்கின்ற பாதையில் ஒரு முதலாவது மைல்கல் என்று கூறலாம்.
மேலும் பல தூரம் நடக்க வேண்டி இருக்கின்றது. போர்க்குற்றம் என்பது தனியே போரை செய்வது மட்டும் அல்ல, இன ஒடுக்குமுறை, மத ஒடுக்குமுறை, மேட்டிமைத்தனம், மேலாதிக்க வாதம், ஜனநாயகத்தை கையில் வைத்து அதிகாரம் பண்ணுவது, பெரும்பான்மை பலம் இருந்தால் போதும் எதையும் செய்யலாம் என்று நினைப்பது, போலீஸ் ராணுவம் கடற்படை போன்றவற்றினுடைய அட்டூழியங்கள் என்று ஏகப்பட்ட விடயங்கள் உலகத்தில் பல நாடுகளில் இன்று காட்டு தர்பாராக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவற்றையெல்லாம் படிப்படியாக வரையறை செய்து 21st century மனிதர்களே மனிதர்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையில் நாடுகளாக இருக்கின்ற நாடுகள் செய்கின்ற போர்க்குற்ற மீறல்களை எல்லாம் அட்டவணைப்படுத்தி மனிதர்கள் ஜனநாயக சுதந்திரத்தை வென்றெடுப்பதற்கான பாதையில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக இது அமைய வேண்டும் என்பதுதான் உலகத்தில் ஏழை எளிய மக்களினுடைய குரலாகவும் இருக்கின்றது. ஏழைகளினுடைய வெற்றி ஆண்டாக இந்த ஆண்டு அமையுமா? காத்திருக்கின்றது உலகம். இன்றும் நாளையும் சூடான விவாதம் நடைபெற இருக்கின்றது. காத்திருங்கள். ஒவ்வொரு விவாதமும் எவ்வாறு நடைபெறுகின்றன, அதில் இருக்கின்ற முக்கிய விடயம் என்ன என்பதையும், ஒரு நாட்டை வைத்து இந்த விவகாரத்தை எப்படி நகர்த்துவது என்பதும் ஒரு மிகச்சிறந்த ஜுனிக்கான ஒரு வேலையாக இருக்கின்றது. தொடர்ந்து வருகின்றன செய்திகள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.